தேவாஞ்சிக்குடியிலே சில ஆலயங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக செய்யப்பட்ட வேலைகளை ஆரம்பித்து வைக்கிறதுக்கும் பார்வையிடுவதற்கும் நாங்கள் சென்றிருந்தோம். குறிப்பாக இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக எங்களோட பிரதேசத்திலே ஆலயங்களை கட்டியெழுப்புவதற்கு ஒதுக்கக்கூடிய நிதி மிகவும் ஒரு குறைந்த அளவு நிதியாக தான் இருக்கின்றது. இதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வரும்படைய எங்களோட நாட்டிலே தற்பொழுது ஒரு இந்து கலாச்சாரத்துக்கு என்று சொல்லி அமைச்சியே இல்லாத ஒரு நிலை. ஆனால் பௌத்த சாசனம் மற்றும் ஏனைய மதங்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி அமைச்சியை வைத்து அதனொரு திணைக்களகமாக இந்து கலாச்சார அமைச்சி இன்று இந்து கலாச்சார அமைச்சியாக இருந்த திணைக்களமாக அதை இன்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே பார்க்க போனால் இன்று எங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே அதிகளவாக சைவ சமய வழிபாட்டிலே ஈடுபடுறவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த இந்து ஆலயங்களை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவான நிதியாகவே தொடர்ச்சியாக காணப்படுகிறது. ஆனால் இதுக்கு மாறாக நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது, வடமுனை பிரதேசத்திலே குடும்பிமலை பிரதேசத்திலே மட்டக்களப்பிலே எல்லைப்புறம் நகரங்கள் நகர எல்லைப்புற கிராமங்களிலே வந்து புதிதாக விஹாரையில் அமைக்கிறதுக்கான வேலைத்திட்டங்கள் மிக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே எங்களுடைய வடமுனை ஊத்துச்சேன இந்த குடும்பிமலை பிரதேசத்திலே நெல்கல் மலை என்று அழைக்கப்படும் ஒரு பிரதேசத்தில் ஒரு விஹாரை அமைக்கிறதுக்கு இராணுவ முகாம் இராணுவத்தினர் இணைந்து ஒரு கோடிக்கணக்கான செலவிலே ஒரு புதிய விஹாரை அமைத்துக் கொண்டிருக்காங்க. நெல்கல் மலை என்று அழைக்கப்படுறது இந்த விஹாரை அமைக்கிறது தொடர்பாக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக மாவட்ட மட்டம் பிரதேச மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களே ஒரு சிங்கள குடிமகன் கூட வாழாத ஒரு பிரதேசத்திலே புதிய ஒரு விஹாரை அமைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கின்றதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது இந்த மாவட்டத்திலே அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள் அந்த விடயத்தை ஒரு பேசும் பொருளாக இல்லாட்டி அந்த விடயத்தை ஒரு தீர்மானமாக எடுத்து அனுப்புவதற்கு மறுத்த காரணத்தினால் இன்று ஒரு ஒரு பெரிய அளவிலே ஒரு விஹாரை உண்டு ஒரு எந்த ஒரு பௌத்த ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவரும் இல்லாத ஒரு பிரதேசத்திலே கோடிக்கணக்கான சிறையில் ஒரு விஹாரம் அமைக்கப்பட்டு கொண்டு நெல்கல் மலை என்று அழைக்கப்பட்டவர்களிடம். அப்போ இன்று நாங்கள் இந்த ஆலயங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் என்று நாங்கள் நிதியை ஒதுக்கி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய நிதிகளை எடுத்து நாங்கள் விஹாரைகளை கட்டி எங்களுடைய கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட மத ரீதியான கலாச்சாரத்தை நாங்கள் வளர்க்குறதுக்கு நாங்கள் முயற்சித்தாலும் கூட இன்று அரசினுடைய பினாமிகள் இந்த விடயங்களை ஒரு புறம் தள்ளி புறக்கணித்து இந்த விடயங்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மாவட்டத்துடைய ஒரு எத்தி கொம்பசிஷன் அதாவது மக்களுடைய எண்ணிக்கை அதாவது இந்த இந்த ஒரு விஹாரை அமைக்கப்பட்டால் விஹாரையை பராமரிக்கிறதுக்கு ஒரு பிக்கு வர வேணும். ஒரு பிக்கு வந்தால் அந்த பிக்குக்கு பிக்கு மாரி சமைச்சு சாப்பிட்ற பிக்கு மாருக்கு உணவு கொடுக்கறதுக்கு இன்னொரு 10 குடும்பம் வரணும். அப்படியே ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய குடியேற்ற திட்டமாக இந்த பிரதேசம் மாறிவிடும். அதே போல தான் இன்று எத்தனையோ வீதிகள் இன்று எங்களுடைய மாவட்டத்தில் வீதிகள் புனரமைக்க வேண்டிய வீதிகள் ஆயிரக்கணக்கான வீதிகள் இருக்குது. ஒரு சில வீதிகள் புனரமைக்கப்படுது தான். ஆனால் இன்று ஒரு காட்டுப்பகுதியிலே கிட்டத்தட்ட சுமார் 1 மில்லியன் கணக்கான காசை ஒதுக்கி இந்த நெல்கல் விஹராக்கி அம்பாரிலிருந்து வரையை தருவதற்கு ஒரு வீதி அமைக்கப்படுகிறது. அப்போ இது மக்களுடைய வரி காசை எடுத்து மட்டக்களப்புக்கு ஒதுக்கப்பட வேண்டிய மட்டக்களப்பு மக்களுடைய போக்குவரத்தை சரி செய்வதற்கு இல்லாட்டி மக்களுடைய போக்குவரத்துக்கு உதவக்கூடிய வகையான வீதிகளை புனரமைக்காமல் இன்று நெல்கல் மலை என்ற பிரதேசத்தில் ஒரு விஹாரை அமைத்து அந்த விஹாரைக்கு புதிய பாதையை அமைத்து கொடுக்குறார்கள். அப்போ இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை. அபிவிருத்தி என்ற பெயரிலே இன்று எங்களுடைய மாவட்டங்களிலே பெரும்பான்மை சமூகத்துடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிற வேலைத்திட்டத்தை இன்று வெறுமனை தங்களுக்கு ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வந்தால் ஒரு உணவு மதிய உணவு வழங்கினால் இன்று அமைச்சு பதவி எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. இன்று ஜனாதிபதி ஒருவர் மட்டக்களப்பு விஜயம் செய்கிற பொழுது மதிய உணவு கொடுத்தால் இன்று அமைச்சு பதவி எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அப்போ இந்த அமைச்சு பதவிகளை வைத்துக்கொண்டு தொடர்ந்தும் தெற்கினுடைய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்காக கிடைக்கும் பரிசுகளாகவே இவங்களுக்கு விசேடமான நிதி ஒதுக்கீடுகள் லஞ்சங்கள் போன்று கிடைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அறியக்கூடியதாக இது மக்கள் இந்த விடயத்தை உணர்ந்து அறிந்து இனி வருங்காலங்கள் இந்த மாவட்டம் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மாவட்டமாக தொடர்ந்து இருக்க வேணும்னு நாங்கள் நினைச்சுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எதிர்வரும் காலங்களில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேணும் என்பதை தான் சொல்லுங்கள். நன்றி.